சினி போட்ட சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களால் தளபதி அப்படின்னு சொல்லி அன்போடு அழைக்கப்படக்கூடிய நடிகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்ங்க. இவர் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த கட்சி எப்போ முழுசாக வந்து செயல்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு 2024 தேர்தலுக்கு பிறகு நாங்கள் முழுமையாக களப்பணியில் ஈடுபட போகிறோம் அப்படின்னு ஒரு அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் அவருடைய 68வது படமான கோட்டு படம் வந்து கிட்டத்தட்ட படப்பிடிப்பு முடியும் தருவாயில் வந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஐயையோ கட்சி தொடங்கிட்டார, இனிமேல் நம்ம தளபதி படத்திலலாம் நடிப்பாரா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ரசிகர்களுக்கு அவருடைய 69வது படம் தான் கடைசி படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே வந்துச்சு. ஐயையோ நம்ம அண்ணனை ஸ்க்ரீனில் பார்க்க முடியாத, என்ன அண்ணா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ரசிகர்கள் சந்தோஷப்படுற மாதிரி இப்போ ஒரு சின்ன விஷயம் வந்திருக்குது. அதாவது அவர் 70வது படத்துலையும் நடிக்க போகிறதாகவும் அந்த படத்துக்கான ஸ்கிரிப்டை இப்போமே தயார் பண்ண சொல்லியிருக்கிறதாகவும் ஒரு செய்தி வளம் வர ஆரம்பிச்சிருக்குங்க. அந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த வசனங்களும் அந்த கதைமைப்போட தான் வரப்போகுதான். அப்போ நம்ம தளபதி 2026 ஏதோ பிளான் பண்ணுறாரு அப்படின்னு அந்த ரசிகர்கள் நினைக்கிற அளவுக்கு அந்த படம் இருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. ஒருவேளை அந்த படம் வந்து நம்ம கோட்டு படத்துடைய பாகம் 2 கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் பரவிக்கிட்டு இருக்குது. என்னங்கன்னா வந்திருக்கிற இடம் சூப்பர் அப்படின்னு நம்ம தளபதியை வந்து திரையில் பார்க்கறதுக்கு நம்ம ரசிகர்கள் காத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவரை தலைவராகவும் கொண்டாடுவாங்க, தளபதியாகவும் கொண்டாடுவாங்க. ஆனால் இந்த ரசிகர்களுடைய எண்ணம் நிறைவேறுமா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.